ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாசகி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் சால்னா வெஜ்ஜி சால்னா வந்து வீட்டில் ரொம்ப சுலபமாக செய்யலாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு தேங்காய் துண்டு ரெண்டு கடல ரெண்டு ஸ்பூன் முந்திரி மூணு சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இது எப்படி செய்யலான்றதை வாங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பு மிளகு பட்டை லவங்கம் எல்லாமே இதில் சேர்த்துருங்க இப்போ இதை லைட்டாக வதக்குங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கணும் இது கூடவே சேர்த்து வதக்குங்க இது கூட நம்ம கடலை முந்திரியும் ஆட் பண்ணிக்கிறோம் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்குங்க இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குருமா எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் இப்போது குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க சால்னாக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிட்டோம் வெங்காயம் பெருசாகவே அரைஞ்சிக்கங்க இது கூடவே மூணு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டுமே கொஞ்சம் பெருசாக தான் அரிஞ்சிருக்கேன் ஏன்னா நான் வந்து குக்கரில் விசில் வைக்க போகிறோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா கலக்கிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க இது நல்லா கலக்கி விடுங்க இது நல்லா கொதிக்கட்டும் இது கொதித்து வந்த பிறகு நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இப்போ இதை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம விசில் போடலாம் கொதிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் கரவேப்பில சேர்த்துக்குங்க நம்ம இதை தாளிக்க போகிறதில்ல ஸோ கரேப்பில் இந்த மாதிரி டைமில் நீங்கள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ நான் விசில் வைக்க போகிறேன் நான் வந்து மூணு விசில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி வேகணும் பாருங்கள் விசில் வச்சதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெஜ்ஜு சால்லாம் எவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க சுவையான வெஜ் சால்லாம் தயார் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்